Hi friends, welcome back to my channel. I am Vanathi Rajesh. நம்ம சேனல்ல வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறோம். என்னது அப்படின்னா மஸ்ரூம் வச்சு ஒரு கிரேவி ஒன்று அன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை வந்து பெரிய பட்டையாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 4 பட்டை வந்து சேர்த்துக்குவேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 ஆனியன் சேர்த்துக்கலாம். 4 ஆனியன் வந்து நல்ல பெரிய ஆனியன், இது வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பச்சை சோல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் வந்து மஸ்ரூமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் நம்ம வச்சுருக்கோம் அந்த குழம்பு மிளகாத்தூளே தான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி வந்து நமக்கு தேவையான மாதிரி ஊற்றிருக்காங்க. நான் 2 கப்பு நீங்கள் ஊற்றிருக்கிறேன். நல்லா மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. மஸ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு 15-20 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிடலாம். மஸ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லாக நல்லாவே இருக்குது பார்க்கவே. இது வந்து சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், தோசைக்கும் நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் செய்கிறத விட நம்ம வந்து இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஆர் சேனல் 1 8 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.